வணக்கம். சற்று முன் தென்னக ரயில்வே அதிரடி அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் ரயில்வே சேவையில் மிகவும் மக்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சி செய்தி. தொற்று பாதிப்பு தற்போது குறைந்து வரும் சூழலில் ரயில் சேவை படிப்படியாக மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுகிறது. அந்த வகையில் வழக்கம்போல் ரயில் சேவை இயங்கி வரும் நிலையில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் 192 விரைவு ரயில்களில் மீண்டும் முன்பதிவில்லா பெட்டிகளில் இயக்க தெற்கு ரயில்வே முடிவெடுத்துள்ளது. இந்நிலையில் சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் கோட்டங்களில் இயக்கப்படும் 192 ரயில்களில் முன்பதிவு பெட்டிகளும் இணைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில்வே கோட்டத்தில் இருந்து யஷ்வந்த்பூர் மற்றும் ஹூப்ளி விரைவு ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டி வரும் 10ஆம் தேதி முதலும், நாகர்கோயில் முத்துநகர் உழவன் விரைவு ரயில்களில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதலும், ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் நெல்லை, குமரி, பாண்டியன் எக்ஸ்பிரஸ், பொதிகை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட ரயில்களும், திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் உள்ளிட்ட 6 ரயில்வே கோட்டங்களிலும் என மொத்தம் 192 விரைவு ரயில்கள் முன்பதிவில்லா பெட்டிகளுடன் இயங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ரெயினில் போகணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து எல்லாருமே ரிசர்வேஷன் பண்ணி தான் போகணும். அது வந்து செகண்டு சீட்டராக இருந்தால் கூட நீங்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ணி தான் போகணும். ஆனால் இனிமேல் பழையபடி பின்னாடி 2 பெட்டி, முன்னாடி 2 பெட்டி இருக்கும்ல, முன்பதிவில்லா பெட்டி, ஸோ கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஏறிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை இப்போ வந்து கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின் வந்து விரைவில் விட போகிறாதான் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஆனால் அதுவும் சீக்கிரமாக விட்டாங்க அப்படின்னா ரொம்ப எல்லா மக்களுக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும்.